வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களை தமிழ் இலக்கண பதிவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இரண்டாம் வகுப்பு தமிழ் இலக்கண நூலில் உள்ள மயங்கொலிகள். என்ன மாணவர்களே, பார்க்கலாமா? நன்றி. முதலில் மயங்கொலிகள் என்பதன் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது, உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள் எனப்படும். இதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். ஆம், ந, ந, ந. இம்மூன்று எழுத்துக்களும் உச்சரிப்பில் சிறிதளவே வேறுபடுகின்றன. இம்மூன்று எழுத்துக்களும் எழுதும் போது வெவ்வேறு பொருளை உணர்த்தும். இவ்வாறு ஒத்த ஓசை உடைய எழுத்துக்களை மயங்கொலி எழுத்துக்கள் என்கிறோம். மற்றும் இவ்வெழுத்துக்களை நாம் மாற்றி எழுதும் பொழுது இதனுடைய பொருள் மாறுபடுகின்றது. எடுத்துக்காட்டு, மல்லிகை மனம் வீசுகிறது. இச்சொல்லில் மனம் என்ற சொல்லிற்கு எழுத்துப்பிழை வந்துள்ளதை காணலாம். மற்றும் மனம் என்ற சொல்லில் தன்னகரம் வரும் சொல் வாசனை என்ற பொருளையும், ரன்னகரம் வரும் சொல் உள்ளம் என்ற பொருளையும் உணர்த்தும். மற்றும் தமிழில் மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் 8. அவை ந, 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 ல, ல, ழ, ர, ர. இம்மயங்கொலி எழுத்துகள் குறித்த பயிற்சிகள் பின்வருமாறு. பயிற்சி 1. இன், இன், இந்த எழுத்துகளால் நிரப்புக. என்ன மாணவர்களே, பயிற்சியில் கொடுக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்களை பயன்படுத்தி பின்வரும் கொடுத்த இடத்தை நிரப்ப வேண்டும். நிரப்பலாமா? நன்றி. 1. ஓடி விளையாட வேண்டும். இக்கோடிட்ட இடத்தில் நாம் எந்த எழுத்தை நிரப்ப வேண்டும்? ஆம், தன்னகர இன். நன்று. அடுத்ததாக 2. குழந்தையும் தெய்வமும் 1. இக்கோடிட்ட இடத்தில் நாம் எந்த எழுத்தை நிரப்பியுள்ளோம்? ஆம், தன்னகர இந்து. 3. மா டேஷ் போல் குதித்தோடு. ஆம், எது மாணவர்களே குதித்து ஓடும்? கண்டுபிடியுங்கள். மான். நன்று, சிறப்பாக சொன்னீர்கள். மான் என்ற சொல்லுக்கு ரன்னகர இன் என்ற எழுத்தை எழுத வேண்டும். அடுத்ததாக 4. உயிர்களிடத்தில் டேஷ் காட்டு. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. நன்று, சரியாக சொன்னீர்கள். ஆம் மாணவர்களே, அன்பு என்ற சொல்லிற்கு நாம் எந்த எழுத்தை எடுத்து எழுத வேண்டும்? ஆம், ரன்னகர இன். நன்று. அடுத்ததாக 5. ஆனந்தமாய் இரு என்ற சொல்லிற்கு நாம் எந்த எழுத்தை எடுத்து எழுத வேண்டும்? ஆம், தன்னகர இன். நன்று, சரியாக சொன்னீர்கள். அடுத்ததாக 'பசுவையும் கன்றையும் பிரிக்காதே'. இச்சொல்லில் கன்றையும் எனும் சொல்லில் வரும் விடுபட்ட இடத்தில் நாம் எந்த எழுத்தை எடுத்து எழுத வேண்டும்? ஆம், தன்னகர இன். நன்று. அடுத்ததாக 'பிள்ளைகள் உணவு உண்டனர் உண்டனர்' எனும் சொல்லில் நாம் எந்த எழுத்தை எடுத்து எழுத வேண்டும்? ஆம், தன்னகர இன். நன்று. அடுத்ததாக 'ஆண் மயிலுக்கு தோகை உண்டு'. இதில் 'ஆண்'
என்ற சொல்லிற்கு நாம் எந்த எழுத்தை எடுத்து எழுத வேண்டும்? ஆம், தன்னகர இன். நன்றி. அடுத்ததாக பயிற்சி இரண்டு. ந வேறுபாடு அறிந்து எழுதுக. அதாவது ரன்னகரன்னா தன்னகரன்னா வேறுபாடு அறிந்து எழுதுதல் வேண்டும். என்ன மாணவர்களே, எழுதலாமா? ஒன்று, பூக்கள் டேஷ். ஆம், பூக்கள் மணக்கும். ஆம் மாணவர்களே, மணக்கும் எனும் சொல் என்ன பொருள் தரும்? ஆம், வாசனையை குறிக்கும் சொல்லாகும். நன்று. ஆம், மணக்கும் என்னும் பொருளை உணர்த்தும் சொல் தன்னகரன்ன பயின்று வரும் சொல்லாகும். நன்று. இரண்டு, கண்களில் டேஷ் வரும். ஆம், கண்களில் கண்ணீர் வரும். நன்று. கண்ணீர் எனும் சொல்லில் பயின்று வரும் நகரம் தன்னகரமாகும். அடுத்ததாக மூன்று, குடிக்க டேஷ் தேவை. ஆம், குடிக்க தண்ணீர் தேவை. நன்று. தண்ணீர் எனும் சொல்லில் பயின்று வரும் நகரம் தன்னகரமாகும். அடுத்ததாக நான்கு, அரசன் வசிப்பது டேஷ். ஆம் மாணவர்களே, அரசன் வசிப்பது எங்கு தெரியுமா? அரண்மனை. நன்று. அரண்மனை எனும் சொல்லில் பயந்து வரும் நகரம் தன்னகரமாகும். அடுத்ததாக ஐந்து, வசதியாக வாழ டேஷ் தேவை. என்ன மாணவர்களே, நாம் வசதியாக வாழ்வதற்கு என்ன தேவை என்று தெரியுமா? பணம். நன்று, சரியாக சொன்னீர்கள். ஆம், பணம் என்ற சொல்லில் பயந்து வரும் எழுத்து தன்னகரமாகும். அடுத்ததாக ஆறு, தூக்கத்தில் டேஷ் கண்டேன். ஆம், தூக்கத்தில் கனவு கண்டேன். நன்று. கனவு எனும் சொல்லில் பயந்து வரும் நகரம் ரன்னகரமாகும். அடுத்ததாக ஏழு, நல்லவர்களிடம் டேஷ் இருக்கும். ஆம், நல்லவர்களிடம் குணம் இருக்கும். நன்று. குணம் என்ற சொல்லில் பயின்று வரும் நகரம் தன்னகரம். அடுத்ததாக எட்டு, தீபாவளி டேஷ். ஆம், தீபாவளி பண்டிகை. நன்று. பண்டிகை எனும் சொல்லில் வரும் நகரம் தன்னகரம். அடுத்ததாக ஒன்பது, காடு என்பது டேஷ். ஆம், காடு என்பது வனம் என்ற பொருளை உணர்த்தும். ஆம், வனம் என்ற சொல்லில் பயந்து வரும் நகரம் ரன்னகரம். அடுத்ததாக பத்து, டேஷ் நீளமாக இருக்கும். ஆம், வானம் நீளமாக இருக்கும். வானம் என்ற சொல்லில் பயந்து வரும் நகரம் ரன்னகரம். அடுத்ததாக பதினொன்று, வேலியில் இருப்பது டேஷ். ஆம், வேலியில் இருப்பது என்ன மாணவர்களே? ஓணான். சரியாக சொன்னீர்கள். ஆம், ஓணான் என்ற எழுத்தில் பயந்து வரும் நகரம் தன்னகரம். அடுத்ததாக பன்னிரண்டு, உருவத்தில் பெரியது டேஷ். ஆம், உருவத்தில் பெரியது என்ன மாணவர்களே? உருங்கள், யானை. நன்று, சரியாக சொன்னீர்கள். ஆம், யானை என்ற சொல்லில் வரும் நகரம் ரன்னகரம். என்ன மாணவர்களே, மயங்கொலிகள் என்ற தலைப்பை குறித்து இக்காணொலியில் நன்கு தெரிந்து கொண்டீர்கள். அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்புடன் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.